Hi students, fourth unit is very important topic in the reduction formula. Usually, integration kulladi function vandittu sino, cos, cosecant, secant inda function ella irundhadana simply powers 1 or 2 na nama romba easy ah integrate pannirlam. But powers vandu periya number ah irundhadu appadina integration romba complicated ah maarirum. So idha vandu romba easy ah maatradhukku da inda reduction formula namakku help ah irukum. Inda video la nama integral of sin power nx dx inda integration oda value va dhaan derive panna porom and n value vandittu 2 or greater than 2 ah irukanum and also which is an integer. So idha derive pandradhukku first nama enna assume pannikka porom na endha integral ku value va kandupidikka poromo adha in appdiye assume pannikkanum. Idhu nama vasathikaga dhaan assume pannirukrom. And next nama enna seiya porona the sin power nx idha nama renda pirichiralam, that is sin power nx sin power n minus 1x into sin power 1x, that is n nama n minus 1 then plus 1 ipdi eludhikalam. Next nama integration by parts formula use panna porom. Integration by parts formula enna na integral of u dv is equal to uv minus integral of v du. So idu apply pandradhukaga nama inda integration la irukkukodi inda rendu function la oru function ah u nu eduthukanum adutha dv appdinu eduthukuporum, that is in the sin power n minus 1x idha u nu assume panikalam and remaining irukkukodi inda sin x into dx idha nama vandittu dv appdinu assume panirukrom. Next idoda integration formula la namakku u um venum v um venum and inga u ka value direct ave namakku eduthirukrom but in the second function la dv ka value dhaan irukku. So idhila irundhu நமக்கு v கண்டுபிடிக்கணும்னா இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும். அண்ட் அதே போல் நமக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவுக்கு டியூவும் வேணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா நமக்கு டியு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு இல்லை, சிம்பிளி டிஃப்ரென்ஷியேட். ஸோ லெஃப்ட் சைடுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டியூன்னு வரும் அண்ட் ரைட் சைடு இது எந்த ஃபார்முலா இருக்குதுன்னா எக்ஸ் பவர் என் அப்படி இருக்குது. அண்ட் டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் என் இதோட ஃபார்முலா என்னென்னா என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தென் இன்டு இந்த எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதுவோம். அண்ட் இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான், தட் இஸ் டி பை டிஎக்ஸ். அண்ட் இங்கே எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு வரும், தட் இஸ் ஒன் அப்படி கிடைக்கும். இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக இந்த சைன் எக்ஸ் இருக்குது அண்ட் என் இருக்கிற இடத்துல என் மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அந்த பிளேஸில் நமக்கு இங்கே என்ன வரனா என் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது அண்ட் பவர் வந்துட்டு இந்த வேல்யூலேருந்து ஒன்றை கம்மி பண்ணுவோம், தட் இஸ் என் மைனஸ் டூ தென் இன்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை இங்கே எழுதுவோம் அண்ட் சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ காஸ் எக்ஸ் தென் இன்டு இந்த எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டிஎக்ஸ். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிடலாம், அப்போ தான் நமக்கு வீக்க வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டர்வல் ஆஃப் லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் ரைட் சைடு அண்ட் இன்டர்வல் ஆஃப் டிவினா வி அண்ட் இன்டர்வல் ஆஃப் சைன் எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வரும்னா யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி டியு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம யூ இன்ட்டு வி எழுதியிருக்கிறோம் தென் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி இன்ட்டு டியு, இவ்வளவும் வீக்க வேல்யூ இன்ட்டு இவ்வளவும் டியூக்க வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டாக எழுதிடலாம். ஸோ ரிமைனிங் இங்கே நமக்கு காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என் மைனஸ் ஒன் எக்ஸ் வரும், தட் இஸ் இந்த டேர்ம் கிடைக்கும். அண்ட் செகண்ட் டேர்முக்குள்ளாடி நமக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அவுட் சைட்லேயும் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் அவுட் சைடில் எடுத்தால் இது கூட சேர்ந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது என் மைனஸ் ஒன், அதையும் கூட நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு சைன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் டேர்ம் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும் தென் இன்டூ டிஎக்ஸ். ஆல்ரெடி நம்ம இங்கே ஐஎன் அப்படின்னு எதை அசியூம் பண்ணணும்னா இன்டகிரல் ஆஃப் சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் தான். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைனுக்கு வேல்யூ சம் பவரில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் எழுதிடலாம். ஸோ அந்த பர்பஸுக்காக நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இந்த காஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிடணும் அண்ட் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே தான் இருக்கும் அண்ட் செகண்ட் டேர்மில் பாருங்கள் இதை நம்ம ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சிடலாம், தட் இஸ் இந்த சைன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இதை நம்ம அப்படி இந்த ஃபேக்டருக்கு உள்ளாடி ப்ராடக்ட் பண்ணினா நமக்கு இங்கே ரெண்டு டேர்ம் கிடைக்கும், தட் இஸ் சைன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இன்டூ ஒன் அடுத்த டேர்ம் மைனஸ் சைன் பவர் என் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் இன்டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை நம்ம ரெண்டு இன்டகிரலாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேர்மில்
நமக்கு என்ன இருக்கணும்னா இங்கே அவுட் சைடில் இருக்கக்கூடிய என் மைனஸ் ஒன் அது அப்படி இருக்கும். தென் இன்டர்வெல் ஆஃப் சைன் பவர் என் மைனஸ் டூ இன்டு எக்ஸ் இன்டு ஒன் இன்டு டிஎக்ஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்த டேர்மில் இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கணும். தென் இங்கே ஒரு அவுட் சைடில் ஒரு என் மைனஸ் ஒன் இருக்குது, அந்த எழுதிக்கலாம். அடுத்ததாக அவுட் சைடில் இருக்கிற இந்த சைன் ஃபங்க்ஷனை ஃபேக்டருக்கு உள்ளாடி இருக்கிற இந்த செகண்ட் டேர்ம் இது கூட ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு சைன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இன்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். ஸோ ரெண்டு வேல்யூவை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோன்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே என் மைனஸ் டூ இருக்கும், இங்கே ஒரு டூ இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணுனா பவர் என்னு கிடைக்கும். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஐஎன்னு கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்டு ஐஎனுக்கு வேல்யூவில் சைனுக்கு பவர் என் இருக்கும், பட் இந்த ப்ரீவியஸ் இன்டகிரேஷனில் நமக்கு என்னுக்கு பதிலாக என் மைனஸ் டூ இருக்குது. ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிடலாம்னா ஐ சஃபிக்ஸ் என் மைனஸ் டூ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு இப்படி ரெடியூஸ் ஆயிரும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஐஎன் டேர்மை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம், பிகாஸ் லெஃப்ட் சைட்லேயே நமக்கு ஐஎன் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் இன்டு ஐஎன் இதை நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ரிமைனிங் டேர்ம் வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஐஎன் காமனாக இருக்குது ரெண்டு டேர்ம்லேயுமே. ஸோ ஐஎன் அவுட் சைடில் எடுத்தால் இங்கே ரிமைனிங் டேர்ம் ஒன் இருக்கும், அண்ட் இங்கே நமக்கு என் மைனஸ் ஒன் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னன்னு கிடைக்கும். தட் இஸ் இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு என் இன்ட்டு ஐஎன் அப்படி மாறிடும், ரைட் சைடில் அதே டேர்ம் தான் இருக்கும். என்ன வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான் நம்ம ஐஎன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்டர்வல் ஆஃப் சைன் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஐஎனுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து ஐஎன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இந்த என்னால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணால் போதும். ஸோ லெஃப்ட் சைடில் ஐஎன் கிடைக்கும், ரைட் சைடில் இந்த ரெண்டு டேர்மையும் என்னால் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு மைனஸ் ஒன் பை என் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என் மைனஸ் ஒன் எக்ஸ் அப்படி மாறிடும். தென் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் என்னால் டிவைட் பண்ணுனா என் மைனஸ் ஒன் டிவைடட் பை என் இன்ட்டு ஐ சஃபிக்ஸ் என் மைனஸ் டூ அப்படி கிடைக்கும். இப்போ நம்ம ஐஎன் அண்ட் ஐஎன் மைனஸ் டூ இந்த ரெண்டு வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ஃபஸ்ட் இக்குவேஷனில் நம்ம அசியூம் பண்ணோம் ஐஎனுக்கு வேல்யூ இன்டகிரல் ஆஃப் சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் என் மைனஸ் ஒன் பை என் அது அப்படியே தான் இருக்கும். பட் ஐ சஃபிக்ஸ் என் மைனஸ் டூ அப்படின்னா இந்த சஃபிக்ஸ் என்னில் சிம்பிளி என்னுக்கு பதிலாக என் மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணுனா இந்த பவர் நமக்கு என் மைனஸ் டூவாக மாறிடும் இல்லையா. இந்த வேல்யூவை தான் இங்கே லாஸ்ட்டாக கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இன்டகிரல் ஆஃப் சைன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ரிடக்ஷன் ஃபார்முலா.